என் இனிய தமிழ் மக்களே, சில நேரங்களில் சில சூழலில் வித்தியாசமாக மாட்டிக்கிறது உண்மை. கபடி கென்னடி கிளப் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுனால நானே இதை பற்றி பெருமையாக பேசுவது சரியா தவறா அப்படின்னு யோசித்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் மீ தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ என்னை பற்றி மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் இதை தீர்மானிச்சுக்கோங்க. பட் அதர்வைஸ் ஐ லவ் திஸ் ஃபில்ம். ஏன்னா வென் ஐ ஆக்ட், நான் நடிக்கும்போது அந்தந்த சீன் மட்டும்தான் நான் நடிச்சிருப்பேன். டோட்டலால் இது ஹவு இட் வில் கம்ங்கிறது ஐ குடன் ப்ரிடிக்ட் இட் வென் ஐ சீ த ஃபில்ம் ஐ ஷா. பிகாஸ் ஐ நோ சுசீந்திரன் இஸ் எ குட் டைரக்டர், பாண்டிய நாடு ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். பட் அந்த படம் பண்ணுவோட எனக்கு அவ்வளோ இதில் படம் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன். அதுதான் இது எடுக்கும்போது நான் அஸ் எ டைரக்டர் நான் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணுவேன். பட் திஸ் ஃபில்ம் என்டையர்லி எடுக்கும்போது எனக்கு புரியல. பட் வென் ஐ சீ த ஃபில்ம் ஐ ஷாக். ஹீ நோஸ் கபடி, நாட் ஓன்லி கபடி, இஸ் எ பேஷன் வித் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அவங்க ஃபேமிலி, ஃபாதர்லேருந்து அவன் ஃபேமிலி, அவன் வாழ்ந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு பெரிய இது, ஒரு பேஷன். இந்த இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் நிறைய படங்கள் வந்திருக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், இப்படி ஒன்று. பட் கபடி இந்த மண்ணுடைய வாசனையை தூக்கி உலகம் போல கொண்டு போனது கபடி தான். அதை இவ்வளவு தூரம் அத்தன்டிக்காக சொல்கிறதுங்கிறது அது தெரிஞ்சவங்களும் உண்டு. பஸ் டைரக்டர் இப்போ நீ பண்ண சொன்னால் நார்மலாக சொல்லியிருப்பேன், எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் அந்த கிராமர் எனக்கு கை வராது. பட் ஹீ நோஸ் வாட் இஸ் கபடி, அது அத்தன்டிக். இப்படியே விளை இதில் என்ன ஹைலைட்னா, ஆர்டிஸ்ட்னா நானே, சசிகுமார், இன்னொரு பொண்ணு மீனாட்சி, இந்த மூணு பேரை தவிர எவ்ரிபடி சார் ஒரிஜினல். தே ஆர் கபடி பிளேயர்ஸ் ஸ்டேட் வைஸ். ரொம்ப கிடைக்காத பிள்ளைங்க, தேர் கேம் ஃப்ரம் வில்லேஜ். வெரி. அவங்க அப்பா வந்து வெளிய சுசீந்திரனோட ஃபாதர் வந்து ஒரு கபடி ஏன் வச்சு 9 வருஷமாக அந்த வட்டாரத்தில் ஒரு கபடி குழு அமைச்சு அதை காப்பாற்றிட்டுருக்காரு. இந்த இந்த பாரம்பரியமான இந்த விளையாட்டை அவங்க அப்பா கேரியர் தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் அதை இவ்வளோ அத்தன்டிக்காக சொல்லுவான்னு நினைக்கல, சூப்பராக சொல்லியிருக்கான். நடித்த எங்களை காட்டிலும் அதில் ஒரிஜினலாக பிளேயர் அந்த பிளேயர்ஸும் வி ஹாவ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு தம், அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு பிளேயர்ஸ்னால் வந்து விளையாடிட்டு போகலாமே தவிர, பட் எக்ஸ்பிரஷன் எவ்ரி சீக்வன்ஸுக்கு ஹவு டு எக்ஸ்போஸ் த ஃபேஸ், எக்ஸ்பிரஸ் த ஃபேஸ், அதான் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. மியூசிக் இதில் ஒரு பிக் அசட்டு இமான். இதுவரைய நிறையா படங்கள் பண்ணுறாங்க இமான். திஸ் ஃபில்ம் மியூசிக் பேரலி ட்ராவல் வித் வில்வல்ஸ், அது ஒரு பெரிய விஷயம் இமானுக்கு. வி ஹவ் டு தேங்க் ஃபோட்டோகிராஃபி அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸும், எவ்ரிபடி டிட் குட். இது நான் அதிகமாகவும் பேச முடியாது அந்த படத்தை பற்றி. பட் யூ ஷுட் சீ த ஃபிலிம், யூ ஷுட் சீ த ஃபிலிம், தென் யூ ஹாவ் டு ரியலைஸ் விராட் பாரதி ராஜா சின் சொல்லாமல் விட்டது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் படத்தில் பார்க்கலாம். எவ்வரி ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கென்னடி கிளப்.